हेलो फ्रेंड्स वेलकम टू कलास हैप्पी किचन इनकी नम्बर किचन ला पाकपो रेसिपी वेंगाय पकोड़ा एप्डी सेलानला दा पाकला मदल अदुक्कु तेवयान पोरुट्कल वेंगायम कोत्तमल्ली करवापिले पच्चमिलगा इंजी पूंडु नल्ला नसुक्की एडुत्तुकोंगा सोंबु ओरु कप कडलमावु काल कप अरिसिमावु मिलगा पोडी फर्स्ट ओरु मिक्सिंग बौल्ल नाम एडुत्तिरुक्क वेंगायम पच्चमिलगा கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். சோம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி. அப்புறம் நம்ம எடுத்துருக்க உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்துருக்க அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ தான் நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம எடுத்துருக்க கடலை மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நல்லா சூடான எண்ணெயை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சோண்டு தெளிச்சு விட்டால் போதும். அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் நாம் வெங்காய பக்கோடாவை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா இப்போ நமக்கு வந்து வெந்து வருது. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்த அப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு இப்போ வெங்காய பக்கோடா வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த வெங்காய பக்கோடாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் மிக்ஸ்.